அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் நடத்தினோம். இதில் வந்து வி ஹேட் ரிப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த WHO, வி ஹேட் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ஏர்போர்ட், த சீபோர்ட், ரீஜினல் டைரக்டர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆல் HODs, சென்னை கார்பரேஷன் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ், IDH டைரக்டர், கிங்ஸ் இன்ஸ் ப்ளஸ் PWD, எல்லாருமே இப்போ ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் நடத்தி சிச்சுவேஷன் ரிவ்யூ பண்ணோம். என்னென்ன மெஷர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம், எதாவது இன்னும் அப்ஸ்கேல் பண்ணணும், வார் ஃபுட்டிங்கில் ஏதாவது கேப் அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன தேவைப்படுது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரிவ்யூ நடத்தினோம். ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கேஸ் RGGH-ல பாசிட்டிவ், COVID-19 பாசிட்டிவ் கேஸ் இருக்குது. அந்த பேஷண்ட் வந்து 28th அன்னைக்கு ஹி கேம் ஃப்ரம் மஸ்கெட். ஹி வாஸ் ஏ சிம்டமேட்டிக் ஏர்போர்ட்டில் ஏசிம்டமேட்டிக். 4th ஃபீவர் சிம்டம்ஸோட ஹி கேம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹீ இஸ் நவ் ஸ்டேபிள் அண்ட் இன் த ஹாஸ்பிட்டல் அண்டர் ட்ரீட்மெண்ட். அதர் தென் தட், 59 சாம்பிள் இது வரைக்கும் எடுத்தது, 59 நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் பாசிட்டிவ். எங்ககிட்ட சஃபிஷியன்ட் PPEs இருக்குது, சஃபிஷியன்ட் மெடிசின்ஸ், எக்யூப்மெண்ட், டாக்டர்ஸ், எல்லாருமே வி ஹாவ் போதுமான அளவு எல்லாமே இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து எந்த விதமான பேனிக் தேவையில்லை. என்ன அட்வைஸ்னா, மறுபடியும் அதே சேம் 3 அட்வைஸ் தான். ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன் பிஃபோர் ஈட்டிங், ஆஃப்டர் கோயிங் டு பப்ளிக் பிளேசஸ். ரெண்டாவது காஃப் எட்டிக்கெட், இருமும்போது அந்த ஏர் ட்ராப்லெட் மூலியமாக தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் காஃப் எட்டிக்கெட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அன்னெசரி ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இந்த டிசீஸ் வந்து வர்றதே ஒன்லி வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ட்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ், அவங்க மூலியமாக தான் இந்த டிசீஸ் இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கிறது. அண்ட் மூணாவது என்னென்ன ஏதாவது அண்டர்லயிங் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை ஓல்ட் பீப்புள் அவங்களாம் அந்த அண்டர்லயிங் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். இதுதான் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தேவையில்லாமல் மாஸ்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சும்மா மாஸ்க் போட்டுட்டு ரோம் பண்ணுறது தேவையில்லை. அதே போல வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் வந்து உடனே ஃபில்லப் பண்ண நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டே கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை, ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லைன்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் கொடுக்குறாங்க. ஃப்ளைட்டில் இருக்கும்போதே ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணி ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள் விதின் த ஃப்ளைட் இட் செல்ஃப், இன் அடிஷன் டு அவுட் சைடு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட்டில் இல்லைன்னா அது எங்களுக்கு நாலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா வில் டேக் இட் அப். ஏன்னா இது அந்த பேசஞ்சர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேசஞ்சர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்களே வந்து 18 hours ட்ராவல் பண்ணி வர்றோம், இங்கே வந்து ஒரு 2 hours நிற்கிறத வந்து இவங்க ரெண்டாம் முதலே கொடுத்தோம்னா நாங்கள் இது பண்ணி பண்ணலான்றாங்க. ஓகே, வில் செக். ஆஸ்திரேலியாவிலேருந்து வரதை பற்றி செக் பண்ணுறோம். அந்த ரெண்டு மூணு கவுண்ட் வந்து தக்காது, அந்த இது அதை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள். இல்லை, தெர்மல் ஸ்கேனர்ஸ் வந்து நிறைய போதுமான அளவுக்கு ஜாஸ்தியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடனே அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். டெய்லி நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி ஏர்போர்ட் மேனேஜரில் இருக்காங்க, இமிக்ரேஷன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க தேவைக்கேற்ப தேவைன்னா நாங்கள் கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேன் பவர் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சஃபிஷியன்ட் நம்பர்ஸில் இருக்குது. ஒரு வாரம் ஆகுது அவர் வந்து அந்த தெர்மல் ஸ்கிரீனிங் பண்ணி தான் நம்ம வந்து வெளியில அனுப்புறோம் ஏர்போர்ட்ல இருந்து. அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது அவருக்கு சிம்டம் இல்லை, அவருக்கு ஃபீவர் இல்லை. ஹி டெவலப் சிம்டம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 3 days. ஏன்னா இந்த வைரஸ் வந்து இட் ஹாஸ் அன் இன்க்யூபேஷன் பீரியட் ஆஃப் 14 days. ஸோ த ஃபீவர் வந்து இட் கேன் கம் ஆஃப்டர் 14 days. அட் த டைம் ஆஃப் லேண்டிங் ஃபீவர் இருந்தால் உடனே நாங்கள் பிக்கப் பண்ணுறோம். ஃபீவர் இல்லைன்னா அதனால தான் நாங்கள் ஹோம் சர்வேலன்ஸில் வச்சுருக்கோம். ஏன்னா ஒருத்தர் பேசுங்க அட் அ டைம். Yeah, we have contact tracing இப்போ எலாபரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே 27 contacts அவர் கூட ட்ராவல் பண்ணவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்களையும் நாங்கள் இப்போது ஸ்ட்ரிஞ்சன்ட் ஹோம் சர்வேலன்ஸில் வச்சுட்ருக்கோம். அவர் செகண்ட் லெவல் கான்டாக்ட்ஸையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ ஆர் பீங் கெப்ட் அண்டர் ஹோம் சர்வேலன்ஸ்.
ஹோம் காண்டாக்ட்ஸ், ஹோம் காண்டாக்ட்ஸ் அண்ட் ட்ராவல் காண்டாக்ட்ஸ் அண்ட் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் காண்டாக்ட்ஸ் ஆல்சோ வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரெயினிங் ஆஃப் ட்ராக்கிங். பட் த திங் இஸ் தட் ஹி வாஸ் ஏசிம்டமேட்டிக் வென் ஹி லேண்டட். ஸோ ஒன்லி ஆஃப்டர் ஹி டெவலப் த சிம்டம்ஸ் ஹி பிகம்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். He is not infectious when he was asymptomatic. How did you find out that he was infected with the coronavirus? இப்ப வந்து நம்ம இப்ப அந்த கண்ட்ரீஸ் நம்ம வந்து எல்லா இல்ல as per the government of india protocol தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ this has been taken up with government of india. Every day we are getting fresh instructions, so we'll await fresh instructions today. But we are screening all flights. All international flights are being screened at present, and we have data of see all international flights, all international travel passengers are being given these forms. They are being informed of this disease, and we are getting all their contact details. Okay, so if they are symptomatic, immediately we shift them. If they are asymptomatic, then depending on the country they come from, we keep them under home surveillance as well. But now at present, all the international flights, all the international passengers, we have the full history of their arrival. It is not an authenticated information. அதிகாரப்பூர்வமா இந்த மாதிரி ஒரு செய்தியும் எங்களுக்கு இது வரைக்கும் இல்ல. மேடம், இது வரைக்கும் சென்னையில இருக்கிற கிம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல மட்டும் தான் வந்து இதற்கான சோதனை பண்றதுக்கான இடம் இருக்குது. இது போல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இப்போ தேனிலையும் நாங்கள் அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு நாளில் தேனிலையும் அதை டெவலப் பண்ணும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபுல்லாக மற்ற இடத்துல எங்கெங்க கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ஐ செட் கான்டாக்ட் ட்ரேசிங் தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து இட் டசன்ட் ஸ்ப்ரெட் பியாண்ட் 100 meters அண்ட் ஆல். அந்த ஏர் அந்த ட்ராப்லெட் அவரோட ட்ராப்லெட்ஸ் படுற அளவுக்கு தான் இதோட ஸ்ப்ரெட் இருக்கும். அந்த ஃபுல் ஏரியாவில் உள்ள ஏரில் அது இருக்காது. அதனால யாரும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அவரோட கான்டாக்ட்ஸை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் நெசசரி ப்ரோட்டோகால் சொல்லி அவங்கள சர்வேலன்ஸில் வச்சுருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் 2 பேர் இருக்காங்க. சென்னையில் 2 பேர் இருக்காங்க. இல்லை இன்னொரு கேஸ் இருக்காங்க. ஆமாம், இன்னொரு கேஸும் வந்திருக்காங்க. அவரும் அந்த அப்சர்வேஷன் சாம்பிள் எடுத்துருக்கோம். ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு மெயின்டைன் த சீக்ரசி ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் பிகாஸ் இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் ஸ்டிக்மா அரௌண்ட் தெம் அண்ட் தியர் ஃபேமிலிஸ். இல்லை பாசிட்டிவ் கேஸை தவிர ஒன் மோர். How did you identify this particular patient was infected with COVID-19 when he came here without any symptoms? அவர் ஃபீவர் டெவலப் ஆயிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே சாம்பிள் எடுத்து சாம்பிள் ஹஸ் பின் ஃபவுண்ட் பாசிட்டிவ். He came to the hospital? Yes. Which district? No, I don't want to reveal all these details. Okay, so the patient came, is in Chennai only, yes. Medical ethics, as per ethics, we are not supposed to reveal data of the patient. ஆர்மி போல ஒரு எமர்ஜென்சியா ஒரு கேம்ப் மாதிரி அமைக்கிறதுக்கு ஏதாவது தமிழக அரசு இல்லை. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே ஃபேமிலி கான்டாக்ட்ஸ், அவங்களுக்குள்ள கான்டாக்ட், செகண்ட் லெவல் கான்டாக்ட்ஸ், எல்லா கான்டாக்ட் அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஆஸ் பர் த ப்ரோட்டோக்கால் வி ஆர் ஐடென்டிஃபை த கான்டாக்ட்ஸ் அண்ட் வி ஆர் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் தெம் வாட் ஆர் த ப்ரோட்டோக்கால்ஸ் ஃபார் த கான்டாக்ட்ஸ். Yeah, we are examining the possibility of some places they have banned sale without prescription. We will examine because it is something that people also use for pollution. So it will be, we are looking at it. We will examine and take a call. இல்ல கண்டிப்பா தேவையில்லை. தற்சமயம் எல்லாரும் மாஸ்க் போடுறதுக்கு தேவையில்லை. இதில் வந்து கொரோனா வைரஸ் COVID-19 பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான். ஒன்று வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ், அண்டர்லைங் ஏதாவது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்துமா வேற ஏதாவது டிசீசஸ் இருந்து அது அன்ட்ரீட்டடாக இருந்து ஏற்கனவே இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ்டாக இருந்தால் தட் இஸ் ஒன் ரிஸ்க். அண்ட் செகண்ட் இஸ் ஏஜ் பேஸ்ட் ஃபார் ஓல்டர் பீப்புள் அண்ட் யங்கர் சில்ட்ரன். தீஸ் ஆர் த டூ கண்டிஷன்ஸ். But the rate varies, the mortality rate in the disease varies between 1 to 2%. Mask price
வி ஆர் எக்ஸாமினிங் த பாசிபிலிட்டிஸுங்க. வி ஆர் ஜஸ்ட் ஸ்டடிங் த சிச்சுவேஷன், ஹவு மெனி வி ஹவ் ஜஸ்ட் டேக்கன் ஸ்டாக், எவ்வளோ மாஸ்க் அவைலபிளாக இருக்குது சென்னையில் எல்லா ஸ்டோர்ஸ்லையும். வில் டேக் அ வியூ ஆன் தட் ஷார்ட்லி. இதுவும் அகைன் வில் ஹாவ் டு எக்ஸாமின் அண்ட் வில் டேக் அ வியூ ஆன் திஸ். ரயில்வேஸ பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசீஸோட என்ட்ரியே இஸ் ஒன்லி த்ரூ ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லையுமே இந்த ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸோ எந்த அந்த அஃபெக்டட் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸில் இருக்கிறவங்க தோஸ் ஹூ நீட் ஹோம் சர்வேலன்ஸ் அந்தந்த ஸ்டேட்டில் ஹோம் சர்வேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி பை ரயில்வே பை பஸ் இங்கே வந்தாங்கன்னா இமீடியட்லி த கண்ட்ரோல் ரூம் இன்ஃபார்ம்ஸ் அஸ். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் பேசஞ்சர்ஸையும் நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். இது தவிர ரயில்வேஸ்லையும் வி ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்ட்ரிக்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ஆல் த கோச்சஸ் அண்ட் த ட்ரெயின்ஸ். எல்லாமே இல்லை ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸுன்னு இருக்குது, இதுக்குன்னு ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுபடி தற்சமயம் எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ வாட் எவர் இஸ் த சிம்டம் ஹீ சஃபரிங் ஃப்ரம் அந்த சிம்டம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இல்லை இது வரைக்கும் 60 அனுப்புனதில் 60 வந்துருச்சு. இன்றைக்கி எடுக்கிற சாம்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். I appeal to everybody not to indulge in all this rumor mongering or to develop any such myths. நிறைய இத பத்தி நாங்களும் இப்ப IEC கொண்டு வர போறோம். Okay, thank you. Karnataka has also fumigated interstate buses and they're trying to sterilize interstate buses. Is Tamil Nadu doing anything? Yes, we are also doing the same thing. Like I already said, all the buses and the railway stations and all the trains, all are being, and even public places, we have advised people to undertake sterilization measures. இல்லை இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் நடந்து நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நாங்களும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சொல்லியிருக்கோம். வில்லேஜ் லெவல் கமிட்டிஸையும் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஹேண்ட் வாஷிங், காஃப் எட்டிக்கெட் இதெல்லாம் சொல்ல சொல்லியிருக்கோம். ஆனால் த மெயின் திங் இஸ் திஸ் இந்த டிசீஸ் வந்து ஒன்லி ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் வரும். ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் இது பரவுறதுக்கு இப்போ நிலைமை இருக்குது. ஆனால் வில்லேஜ் லெவல்லையும் அவேர்னஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வில்லேஜ் லெவல் கமிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஹவ் ஆல்ரெடி ஹெல்ட் மீட்டிங்ஸ் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹவ் கால் மீட்டிங்ஸ் ஆஃப் த வில்லேஜ் லெவல் கமிட்டிஸ். Thank you.